நீட் தேர்வு பற்றியான ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவைப்படுகிறது. இந்த நீட் பரீட்சையின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய வெகுமக்கள் தான் இதில் பெருமளவில் பாதிக்கப்பட போகிறார்கள். இந்த நீட் தேர்விலே குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவக் கல்லூரிகளிலே தமிழ் மாணவர்களுக்கு பெருமளவில் இடம் கிடைக்காமல் போவதற்கான அனைத்து வேலைகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இது இந்திய அளவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த இடங்களில் தங்களை நிரப்பிக் கொள்வது என்பது இதிலே சாத்தியமாகும் என்பதால் தான் நீட் தேர்வு என்பது தமிழகத்தின் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக குறிப்பாக ஒரு சில விஷயங்களை கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறோம். அதில் ஒன்று, பட்ட மேற்படிப்பு படிக்க விரும்பக்கூடிய மருத்துவர்கள் அது அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சென்று வேலை பார்த்து அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் மேற்படிப்பை படிக்கச் செல்கிறார்கள். அவர்களுக்கென்று 50% இடஒதுக்கீட்டை பட்ட மேற்படிப்பில் தமிழக அரசு ஒதுக்கியிருக்கிறது. இதன் மூலமாக அவர்கள் படித்து ஒரு சிறப்பு நிலையை எய்தி அறிவை பெற்று அவர்கள் திரும்பவும் கிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காக உழைக்கிறார்கள். அவர்கள் இறுதி வரை அந்த மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய அரசாங்க மருத்துவர்களாக இருக்கிறார்கள். இதன் மூலமாக தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவிற்கான ஒரு மருத்துவ கட்டமைப்பு அல்லது இந்த சுகாதார கட்டமைப்பு அல்லது இது சார்ந்த பிற விடயங்கள் என்பது சாத்தியமாகிறது. இதன் மூலமாகத்தான் தமிழகத்தில் ஏற்பட இருந்த பல்வேறு நோய் சிக்கல்கள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சுனாமி போன்ற சமயங்களில் மிகப்பெரிய அளவிற்கு அழிவு ஏற்படும் என்று அமெரிக்காவினுடைய நிறுவனமான CDC தெரிவித்த பொழுது, அப்படியாக எந்தவிதமான ஒரு எபிடமிக் என்று சொல்லக்கூடிய அளவிலான ஒரு மரணங்கள் நிகழாமல் தடுத்தவர்கள் இந்த மருத்துவர்கள். இது மட்டுமல்லாமல் வெள்ளம் போன்ற சமயங்களிலே நோய் பரவி மக்கள் பாதிப்படைந்து அதன் மூலமாக பெருமளவில் இறப்பதை பிற இடங்களில் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அப்படியெல்லாம் தமிழகத்தில் நடக்காமல் பாதுகாத்ததும் இந்த அரசு மருத்துவர்கள் தான். இவர்கள்தான் கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் சென்று இந்த மருத்துவ சேவை செய்து வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக இந்த மருத்துவ படிப்பு என்பது தனியாருக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அன்றைய மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இதற்காக போராட்டம் நடத்தினார்கள். அப்பொழுது தமிழகத்திலிருந்து பெருமளவில் அந்த மாணவர்களுக்கு ஆதரவு கிடைக்காமல் போனது. ஆனால் அதற்கு பிறகு தனியார் மயப்படுத்தப்பட்ட பிறகு வந்த மருத்துவர்கள், தனியார் கல்லூரியில் பெருமளவில் நிதி கொடுத்து படித்து வந்த மருத்துவர்கள் தான் இன்று கார்ப்பரேட் மருத்துவமனையில் இருந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு பெருமளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய மருத்துவர்கள் மீது வெறுப்பு வரக்கூடிய அளவிற்கான ஒரு வணிகத்தை செய்வதை நாம் பார்த்து வருகிறோம். ஆக கார்ப்பரேட் மயமாக்கப்பட்ட இந்த மருத்துவர்கள் தனியார் கல்லூரிகளில் பணம் கொடுத்து நிதி கொடுத்து படித்து வந்தவர்கள், நன்கொடை கொடுத்து படித்து வந்தவர்கள், அவர்கள் இது கார்ப்பரேட் மயமாக வணிக மயம் மாற்றிருக்கிறார்கள். இன்னொரு புறத்தில் அரசு மருத்துவர்கள் அரசு கல்லூரியில் படித்து வந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தங்களுடைய அறிவை இலவசமாக கொடுத்து அதன் மூலமாக ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ கட்டமைப்பை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய குறிப்பின் அடிப்படையில் தமிழகத்தில் 26 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் ஒரு வருடத்திற்கு அவர்கள் 1.18 கோடி நோயாளிகளை அவர்கள் பார்க்கிறார்கள். 1.8 கோடி நோயாளிகள் சேர்க்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை பெறுகிறார்கள். 500,000 அதிகமான மிக நுணுக்கமான அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுகின்றன. இதிலே குறிப்பாக சில நோய்களுக்கு அல்லது சில அறுவை சிகிச்சைகளுக்கு அல்லது சில உறுப்பு சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதில் வல்லவர்களாக இருக்கக்கூடிய மருத்துவர்களை அரசு துறை கல்லூரிகள் உருவாக்கியிருக்கின்றன. இந்த வல்லுநர்கள் தனியார் மருத்துவமனையில் கூட இருந்ததில்லை, இன்று வரை இல்லை. ஆனால் அவர்கள் அரசு மருத்துவமனையில் இருந்து செயல்படுகிறார்கள். இலவசமாக ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ ஊழியம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டம் என்பது எப்படி சாத்தியமானது என்றால், இடஒதுக்கீட்டின் மூலமாக பெருமளவில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் மருத்துவ படிப்பு படிப்பது என்பது சாத்தியமானது. ஏனென்றால் 100 வருடங்களுக்கு முன்பாக சமஸ்கிருதத்தில் தேர்வு எழுதி அதிலே தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் மருத்துவராக முடியும் என்கின்ற நிலை இருந்தது. அதை முழுவதுமாக தகர்த்துவிட்டு இங்கு அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்கள் மருத்துவராகிவிட முடியக்கூடிய சூழலை ஒரு இடஒதுக்கீட்டு முறையை தமிழகம் கொண்டு வந்தது. அதன் மூலமாக தான் தமிழகம் முழுவதும் இப்படிப்பட்ட மருத்துவ உதவி என்பது கிடைத்து வருகிறது. இந்தியாவின் பிற இடங்களில் இது சாத்தியப்படவில்லை. அங்கு இது போன்ற கிராமப்புறங்களில் மருத்துவ சேவை செய்வதற்குரிய மருத்துவர்களுக்கு தமிழகத்தில் கொடுப்பதை விட 4 மடங்கு அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கப்பட்ட பொழுதும் கூட அவர்கள் கிராமப்புறங்களுக்கு செல்லவில்லை. ஏனென்றால் அங்கே உயர்தட்டு, இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக சொல்ல உயர்சாதியை சார்ந்தவர்கள் தான் மருத்துவ படிப்பு படிக்க முடியும். அவர்கள் தான் படிக்கிறார்கள். அவர்கள் கிராமப்புறங்களுக்கு சென்று அங்கே ஏழை எளிய மக்களுக்கோ பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ அவர்கள் சேவை செய்வது இல்லை.
இந்த நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த உயர் படிப்புகள் என்பது இந்தியாவில் பிற மாநிலங்களில் கிடையவே கிடையாது. இதற்குரிய மருத்துவக் கல்லூரிகளும் கிடையாது. இதற்குரிய சிறப்பு அந்த அறுவை சிகிச்சை சார்ந்த அல்லது நோய் சார்ந்த உறுப்பு சார்ந்த படிப்புகளும் அங்கு கிடையாது. இது தமிழகத்தில் மட்டும் இருக்கிறது. இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம் மாணவர்கள் படித்து நம் மக்களுக்கு அவர்கள் இந்த சேவை செய்து வருகிறார்கள். இதை முழுவதுமாக ஒழித்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய இந்த உயர்சாதி வகுப்பினருக்கு இந்த மருத்துவ படிப்பை கொண்டு சேர்ப்பதற்கான முறைதான் நீட் முறையாக வந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் கிராமப்புறங்களில் சேவை செய்யக்கூடிய நம் மருத்துவர்கள் 50% இடஒதுக்கீட்டு பெறுவது என்பதை இந்த மோடி அரசு ரத்து செய்திருக்கிறது. இது மிக மோசமான அயோக்கியத்தனமான விஷயம் மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களை குழிதோண்டி புதைப்பதும் அவர்களை நிரந்தர நோய்க்கு ஆட்படுத்தப்படுவதும் அவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை கிடைக்காமல் செய்யக்கூடிய வேலையை மோடி அரசு அயோக்கியத்தனமான வேலையை செய்திருக்கிறது. இது ஒரு அரக்கத்தனமான ஒரு முடிவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஏழை எளிய மக்கள் கார்பரேட் மருத்துவமனைகளை நோக்கி நகர வேண்டும், தனியார் மருத்துவமனைகள் நோக்கி நகர வேண்டும், அரசு மருத்துவமனைகள் முடக்கப்பட வேண்டும், கிராமப்புற மருத்துவமனைகள் முடக்கப்பட வேண்டும் என்பதற்காக மோடி அரசு கொண்டு வந்த மிக மிக மோசமான திட்டம். இந்த திட்டத்தை எதிர்த்து, இந்த நீட் தேர்வை எதிர்த்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், பேராசிரியர்கள் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுக்கான போராட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஏழை எளிய உழைக்கும் மக்களுக்கான போராட்டமாக இருக்கிறது. இந்த போராட்டம் என்பது மிக மிக முக்கியமான போராட்டம். இந்த போராட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழகம் இணைந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒருபுறத்தில் ரேஷன் கடையில் முடக்குவதன் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு உணவு நிறுத்தப்படுகிறது, மறுபுறத்தில் விவசாயிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதும் மானியம் கொடுப்பதும் நிறுத்தப்பட்டிருக்கிறதாக விவசாயம் முடக்கப்படுகிறது, மறுபுறத்தில் இந்த ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள் நிறுத்தப்படுகிறது, இன்னொரு புறத்தில் பள்ளி கல்லூரிகள் இங்கே இலவசமாக கிடைத்து வந்தது முடக்கப்பட்டிருக்கிறது, சத்துணவு கிடைப்பது என்பது ஆதார் அட்டையின் மூலமாக முடக்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் விட மிக மிக மோசமானதாக இதை ஏழை எளிய மக்கள் கிடைத்த மருத்துவ வசதியும் அடுத்து வரக்கூடிய 5-10 வருடங்களுக்கு முற்றிலுமாக நிறுத்தப்படும். கிராமப்புற மருத்துவமனைகள் முற்றிலுமாக முடக்கப்படும், மூடப்படும், அரசு மருத்துவமனைகள் மூடப்படும். இதன் மூலமாக ஏழை எளிய மக்கள் தான் பாதிப்படையப் போகிறார்கள். மறுபடியும் கார்பரேட் மருத்துவர்களை நம்பி நாம் போய் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதை ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பொருள் கொடுத்து பணம் கொடுத்து அந்த உதவியை பெற முடியாமல் இறந்து போக வேண்டிய சாக வேண்டிய ஒரு நிலையை மோடி அரசு திணித்திருக்கிறது. ஆக ஏழை எளிய மக்கள் இந்த நாட்டில் வாழக்கூடாது, அவர்கள் சாக வேண்டும் என்கின்ற அடிப்படையிலான கொள்கை திட்டங்களை கடந்த 2 வருடங்கள் மிக தீவிரமாக இந்த மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது. இந்த அரசை விரட்டுகின்ற வேலையையும் தமிழக அரசு ஒரு எடுபடி அரசாக மாறியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு மோடி அரசு சொல்வதில் தலையாட்டிருக்கிறது. நீட் தேர்வில் இருந்து தமிழக மக்களை மாணவர்களை காக்கவில்லை, மாறாக தங்களுடைய சுரண்டல் வேலைகளுக்கும் தங்களுடைய ஊழல்களுக்கும் அடிபணிந்து அதை நடத்த வேண்டும் என்பதற்கு அடிபணிந்து நிற்கக்கூடிய அரசாக இருக்கிறது. தமிழர்களே, இது மிக மிக மோசமான திட்டம். இந்த திட்டத்தை எதிர்த்து, நீட் தேர்வை எதிர்த்து ஒரு புரட்சி வெடிக்க வேண்டும். ஏழை எளிய மக்கள் கிராமப்புற சேவை முற்றிலுமாக நிறுத்தப்பட இருக்கிறது. ஆகவே இதை நிறுத்துகின்ற இந்த போராட்டத்தில் நீங்கள் அனைவரும் பங்கு பெற வர வேண்டும் என்று மேற்புத்திறன் இயக்கம் வேண்டுகோள் வைக்கிறது.